ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 118 சங்கீதம் 8 வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கும். கடலிலே மகா பெரிய கொந்தளிப்பு, கப்பலிலே பொருள் சேதம், எப்படியோ தத்தளித்து கடலிலே தடுமாறி கரை சேர்ந்து விடுகிறார்கள். அந்த தீவின் பேர் மெலித்தா என்கிற ஒரு தீவு. அந்த தீவிலே வந்தவுடனே அந்த ஜனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலின் மேல காண்பித்த அன்பு கொஞ்சம் அல்ல, அந்த தீவார் அவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறார்கள். கடலிலே இருந்து வந்ததுனால கொஞ்சம் போல குச்சிகளை எல்லாம் புரக்கி நெருப்பு பற்ற வைத்து கொஞ்சம் குளிர்காயலாம் என்று பவுல் அந்த வேலைகளை செய்யும் பொழுது, அதற்குள் பதிவிருந்த ஒரு விரியன் பாம்பு பவுலினுடைய கரத்திலே கடித்து விட்டது. கடித்த உடனே அந்த ஜனங்கள் பவுலை பார்த்து சொல்லுகிறார்கள், இவன் மனுஷ கொலைபாதகன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பவுலின் மேல் அவர்கள் பாராட்டின அதே மனிதர்கள் ஒரு சர்ப்பம் அவருடைய கையை கடித்த உடனே அப்படி அவர்கள் புரண்டு பேசுகிறார்கள், இவன் ஒரு மனுஷ கொலைபாதகன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நம்பியே தங்களுடைய வாழ்க்கை இழந்து போனவர்கள் அநேகர் உண்டு. ஆகவேதான் வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய இந்த வாழ்க்கையில மனுஷனை நம்புவதை விட கர்த்தரை நம்புவோம், நம்மை உயர்வான இடங்களிலே நம்மை அமர பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, எங்கள் ஜீவியத்திலே மனுஷனை நம்புவதை நாங்கள் விட்டுவிட்டு, பொன்னையோ பொருளையோ நம்புவதை நாங்கள் விட்டுவிட்டு, சுயத்தையோ பலனையோ நாங்கள் நம்பாமல் கர்த்தாவே உம்மை நம்பி நாங்கள் வாழ எங்களை நீர் தகுதிப்படுத்தும், எங்களுக்கு போதித்தருளும், எங்களை வழிநடத்தி செல். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் அமையட்டும். எங்கள் மூலமாய் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.